91 மாத அற்புத திருப்புகள் சொற்பொழிவு 36 ஆண்டுகளாக தெய்வ பணியும் தமிழ் பணியும் ஆற்றி வருகிறது திருவொற்றியூர் பாரதி பாசறை. திருக்குறள், ஔவையார் பாடல்கள், திருமந்திரம் ஆகிய தேன் தமிழ் இலக்கியங்களை வாரந்தோறும் மாதந்தோறும் மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ளது பாரதி பாசறை. 8 ஆண்டுகளாக மாதந்தோறும் கடைசி ஞாயிறு அன்று திருப்புகள் சபையில் காலை 10 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரையில் திருப்புகள் விழா நடக்கிறது. 23 பிப்ரவரி ஞாயிறு காலையில் முதல் முருகனின் படை வீடான திருப்பரங்குன்றம் திருப்புகளுக்கு முனைவர் மாக்கி ரமணன் மனம் கவரும் வகையில் விளக்கம் தந்து சொற்பொழிவு ஆற்றினார். விழாவின் தொடக்கத்தில் பொருளாளர் கு நீலகண்டன் திருப்புகழ் பாடல்கள் பாடினார். பாசறை தலைவர் புலவர் பூசி கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரை ஆற்றினார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை தணிகை செல்வி பழனி விழாவில் தலைமை உரையாற்றினார். ஆசிரியை அபிராமி வாழ்த்துறை வழங்கினார். விழாவின் நிறைவில் தியானம், மூச்சு பயிற்சி, கூட்டு பிரார்த்தனை நடந்தது. பூஜை முடிந்த பின் வந்தவர் யாவர்க்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. திரளாக பக்தர்கள் பங்கேற்று சொல் விருந்தும் நல் விருந்தும் அருந்தி மகிழ்ந்தனர். 92 திருப்புகள் விழா மார்ச் 29 ஞாயிறு காலை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. பைந்தமிழ் அமுதம் பருக வருக வருக என்று அழைத்தது பாரதி பாசறை. பெற்றால் மீண்டும் பிறப்பு கிடையாது. ஆனால் மற்ற மரணம் இருந்தால் மீண்டும் ஜனனம் உண்டு. அதுதான் மரணமில்லா பெறுவாள்னு வழங்கிடலாம் கண்ணீர். எனவே நாரணமும் வேதம் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே. ஆரமுதம் ஆன தந்தி மணவாளா ஆறுமுதம் ஆறி ரெண்டு விடுவானே சூரர் கிளை மாளவென்ற கதிர்வேலா சோலை மலை நீர்ந்த பெருமாள். அடுத்தது அருமையான திருப்புகள். அகரமும் மாயி அதி பண்ணும் ஆதி அதிவகம் ஆதி அகமாதி தனதனத்தான 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 ஓடி வரவேணும் மகபதி ஆகி மருமாரி கடைசியா பேசிருக்க காலையில நாம இது கூட அஞ்சலி செலுத்தப்படுறோம். திருவாரப்பட்டி கரியமூர்த்தி ஒரு பெரிய தமிழ் மகாவிபர் நீ காலையில போட்டாங்க. அகரமும் ஆகி அடிப்பணும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அகமாகினா என் உள்ளத்துக்குள்ளே பிறகா நீ வர வேண்டும். அயன் அயன் என்பதற்கு உங்களுக்கு புரியும். அரி அயன் அரண் அரண் அரி அயன் அல்ல அழகான எல்லாம் அகரத்துல தான் தொடங்குது. அரண் அரி அயன். எனவே முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் என்ன அயன் என ஆகி அரியன ஆகி அரண் எனவாகி அவர் மேலே அயன் அரி அரண் மூணு சொல்லையும் முதல் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் விளக்கே உலகம். இகரமும் ஆகி
எவைகளும் மாறி இனிமையும் மாறி வருவோனே இருநிலம் நீரும் இருநிலம் என்றால் இந்த உலகத்தில் எலிகனும் வாழ எனது முன் ஓடி வர வேண்டும் மகபதியாகி மறுக்கும் வளாரின் மகள் களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமம் உடையோனே கதிர்காமம் கண்டி கதிர்காமம் உடையோனே சககன சேரு முருகன் ஆடுகின்றதுக்கு சந்தம் போடுறார். திருமலை பான பழம் உதிர் சோலை மலை மிசை மேலும் பெருமாளே. அடுத்தது தனதனத்தானதான தனதனத்தானத்தான தனதனத்தானத்தான தனதான இளமிதழ் கோரி நெருக்கு மலை ஆட ஆரவார இளநகனி ஆட ஆடி மிக ஆதுயர் எதிர்பொரு போற பாரம் மிருகமத போல கால இணைமுளை மார்பில் ஏற மகராஜன் கலவியல் ஓடி மீது வெகுவித தாக போக கரண பிரதாபலீலை மடமாதர் கலவியின் மூழ்கி யாரும் எழுதொருளேனும் மீது கருதிய ஞான போதம் அடைகோனே கொடைபுரி காலை சூழி வைரவி நீலி மோடி குளிச குடாரி ஆயி மகமாயி குமரி வராகி மோதி பகவதி ஆதி சோதி குணவதி காலவுணி அபிராமி பரிகொள்வாடி யோகி பரம கல்யாணி லோக பரிந்திரதை வேத ஞானிங்களோனே படையொரு சூழல் மாட முடிய சூழலீர பழமுதிர் சோலை மேலும் பழமுதிர் சோலை மேலும் நமக்கு தேவையா வந்து பின்னால அம்பாளை பற்றி அப்படியே வர்ணிக்கிறா பாருங்க. அம்பாளை அப்படியே வர்ணிக்கிறார் கொலை புரி காடு. நேற்று சிவராத்திரி அன்றைக்கு மயான கொள்ளை சிவனுக்கும் உணர்ந்தது காளிக்கும் உணர்ந்தது மயான கொள்ளை பிணங்களை வச்சு அந்த பூஜை பண்ணுவோம். அதை எல்லாரும் பார்க்க முடியாது எல்லாருக்கும் அந்த தைரியம் முடியாது. உயிரோட இருக்கும்போது மயானத்துக்கு போற முடியாது ரொம்ப குறைஞ்சு போயிருந்தான். மயான கொள்ளை சிவராத்திரி என்று அங்க போய் காளி உபாசனை கோழியெல்லாம் அறுத்து கும்பிடுவாங்க. உயிர் கொலை புரி காளி சூழி சூழமுடையவள் பைரவி கால பைரவனுடைய மனைவி பைரவி பைரவி ஒரு ராமம் வைரவி நீலி நீல நிறத்தினுடையவள் நீலி மோடி பிரதமர் இல்லை பாமரர்கள் சொல்லுகின்ற மிக எளிய சொல் அகமாயிங்கிற சொல்லு மாறி அம்மன் என்ற ஒரு சொல்லை பாமரர்கள் நாட்டுப்புற பாட்டில் தாலாட்டு அதாவது ஒரு வீட்டில் அம்மை நோய் கண்டுவிட்டா மாரியம்மன் தாலாட்டுன்னே இருக்கு மறந்துடாதீங்க மாரியம்மன் தாலாட்டுன்னே ஒரு நாடோடி பாடலாம் இருக்கு அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாரியம்மனுக்கு எப்படியெல்லாம் தாலாட்ட வேண்டும் மகமாயி சமயபுரத்தில் இருக்கின்ற அந்த தாய்க்கு பெயர் மகமாயி மகமாயி குமரி வராகி குமரி 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 வராகி குதிரை முகம் அதாவது கல்வி கடவுளாக இருப்பவள் வராகி. சில பேர் நினைக்கிறாங்க வராகிங்கிறது பிற்காலத்தில் வந்த அம்பாள் இல்ல தங்கை ராஜராஜ சோழனுடைய கும்பாபிஷேகத்தில் வராகிக்குன்னு ஒரு தனி சன்னதி கட்டியதே நான் இந்த கும்பாபிஷேக குடமுழுக்கு வர்ணனையில சன்னிஸ் தொலைக்காட்சியில அதை நான் குறிப்பிட்டேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் காலத்திலேயே வராகி அன்னை வழிபாடு இருந்திருக்கிறது. வராகி அன்னை வழிபாடு தஞ்சை பெருவுடையார் கோயிலே வராகி அம்மனுக்காக குதிரை முகத்தோடு ராஜராஜ சோழன் கட்டி வைத்திருக்கிறார். இதை நான் பதிவு செய்தேன் அந்த குடமுழுக்கு அன்று
அது என்ன சிறப்புனா, முதல் குடமுழுக்கு நடந்து 10-10, இப்பொழுது குடமுழுக்கு 23 ஆண்டுகளுக்கு பிறகு 20-20. 1010 நடந்தது முதல் குடமுழுக்கு, 1010 10-10, இப்ப 2020 5ஆம் தேதி இந்த மாதம் சிறப்பாக குடமுழுக்கு நடந்தது. 4 மணி நேரம் நேரலை பண்ணோம், 7-11 மணி வரை. எனவே வாராகி அம்மன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுடைய சுற்று வளாகத்திலே, தஞ்சை பெரிய கோயில இருக்கிறது. நீங்க போனா அவசியம் பார்க்கணும். அதுபோல குழந்தைகளை எல்லாம் வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் கல்வி வரும். எப்படி தட்சிணாமூர்த்தி கல்விக்கு கடவுளோ, கலைமகள் கல்விக்கு கடவுளோ, அப்படி வராகி அன்னை கல்விக்கு கடவுள். இது சொன்ன உடனே நிறைய பேர் பள்ளிக்கூடத்துல பரீட்சைக்கு எடுத்துட்டு போறதுக்காக சின்ன பணம் கொடுங்க சாமியை தூக்கி போடுவாங்க. புத்தி உள்ளவன் வராகி படத்தை வச்சிருக்கான், புத்தி இல்லாதவன் அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐ எழுதி வச்சிருக்கான். சாரி பணம் சார் வச்சிருக்கான். வாராகி அம்மா அவனை எப்படி காப்பாத்தான்னா, பெரட்டி வச்சு ஒரு எஸ்ஐ எழுதிட்டு வந்துடுவான். ஒரு சின்ன படத்துக்குள்ள ஒரு எஸ்ஐ எழுதிடுவான். யுவர் ஃபேமஸ் டெய்ட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும், அவனுக்கு தெரியாது. அதை வராகி அம்மனுக்கு பின்னாடி படத்துல எழுதி வச்சு பெரட்டி வச்சு எழுதுவான். ஆர்கனைசர் வந்தாருன்னு வச்சுங்க, என்னடா இது படம், இன்னும் சில பேர் சொன்னான் பரிச்சை இருக்கும்போது எங்களை பார்க்காதீங்க மேலே பாருங்க, ஏன்னா சூப்பர்வைசர் கண்காணிப்பாளர் மேற்பார்வையாளர் மேலே தான் பார்த்துன்னு பார்த்தாங்க. அப்படி பல பேர் மேலே பார்த்தனால தான் பல பேர் காப்பி அடிச்சுக்கிட்டுருக்காங்க கீழே, ஏன்னா மேற்பார்வையாளராக கீழே நாங்கள் பார்த்து எழுதுறதெல்லாம் பார்க்காத குடிச்சுக்கிட்டே வராங்க. அதில் அது 20 பேர் காப்பி அடிச்சாங்கிறான், அதில் 40 பேர் காப்பி அடிச்சாங்கிறான், ஒரு சண்டையில் இருந்தால் அத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகிட்டாங்கிறான். எப்படிறான்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, அவங்க வேலையை பாருங்க என்ன சர்வீஸ், என்ன கமிஷன், இவ்வளோ கமிஷன், மேஜிக் பேனா, மணி 1:05, குணவதி யார், அபிராமி வரப்போகுதுன்னு தெரியும். அது அம்மா வந்தால்தான் வரும். அம்மா அப்பவும் வருவாங்க, 11 மாதம், 1, 12வது மாதம் உடைய தண்ணி வரும். அது அங்கே கொண்டு வர்றாரு பாருங்க, அபிராமி அட்டண்டன்ஸ் போடுறாரு. அபிராமி பலி பொல் பாலி யோகி, பாலி தவம் செய்பவள், பாலி யோகி பரம கல்யாணி, பரம கல்யாணி அருமையான வார்த்தை. கல்யாணிங்கிறது ஒரு ராகம், அம்பாளுடைய அருமையான பேரு. கல்யாண குணங்கள்னா மங்களகரமான குணங்கள்னு அர்த்தம். கல்யாணம்னா இதை மூடி முடிச்சு போறதுன்னு நினைக்காதீங்க. வடமொழியில கல்யாண குணங்களை உடையவள்னா மங்களகரமான நற்பண்புகள் உடையவர். பரம கல்யாணி லோக பரிபிரதை, என்ன அழகான சொல் பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பதிவர்கள் தான் இருப்பாங்க, இந்த உலகத்துக்கே யாருன்னா உமாதேவி லோக பதிவிரதை வேத ஞானி முதல்வோனி. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த வேதத்தை எல்லாம் சொல்றது ஆம்பளைங்க தான், பெண்கள் வேதம் சொல்லக்கூடாது. தப்பு தப்பு தப்பு. வேதம் சொல்லுகின்ற காலத்தில் பெண்களும் வேதத்தை சொல்லி இருக்கிறார்கள், பெண்களும் வேதத்தை பாடியிருக்கிறார்கள். அதுக்கு நிறைய உதாரணம் உண்டு. அப்படி வேத ஞானி யாரு, அம்பாள் சொல்றாரு, அப்படிப்பட்டவருடைய புதல்வனே முருகப்பெருமானே. 875 கடைசி பாட்டு, மாயை கொண்டு வாழ்வு சதமாம் இதென்று தேடினது போக ரெண்டு வாழ வயதான தொங்கை நேர் முதலான திங்கள் மா தர்ம மயலோடு சிந்தை மரியாமரும் வாழ்மையும் மீது வந்து தாழ் இலைகள் தாழ் என்ற மாய இணை தீர அன்று புரிவாயே. சேலவள நாடகங்கள் ஆரவய சூழமீங்கி சேருநாடு தாசன் பொன்மணியேனை சேரும் அவரேசங்கள் ஊரிதன வாழும் தந்த வீரமிகு சூரை என்ற திரள் வீராம் ஆறையிடமேவு கண்டர் கோலமுடன் ஈடு வந்து ஆனமுறி ஈச தந்தை கல்கூர ஆனமொழியே பகிர்ந்து
சோலை மலை மேலும் கந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே. சீனமுட தாய தந்தை மாறு மலையான மைந்த சேரு பொருளாசை நெஞ்சு தடுமாறி முருகா எழுதுபது. நான் என்ன பண்றது முருகா, பதினொன்றைக்கு தானே எனக்கு மைக் கொடுத்தாலும் முருகா. எங்க வாடி முடிக்கிறன்னா, சீலமுல தாயர் தந்தை மாது மனையாள் மைந்தர் இதெல்லாம் மாடி மொழி மொழி முடிக்கிறோம். மாது மனையாள் மைந்தர் சேரும் பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி இதெல்லாம் நெஞ்சு தடுமாறி தீமை உரு மாயை கொண்டு வாழ்வு சதமாம் என்று சதம். அருமையான தமிழ் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெற்றிரு சதமல்ல பிள்ளையே சதமல்ல உலகத்தில் யாரும் சதமல்ல நின் தாரும் சதம் கட்சி பதினஞ்சார் பதினையார் பட்டினத்தில் வாயாறு சொல்லுங்க. பட்டினத்தார் சில பேர் அழுத்தி சொன்னா அவர்களை குச்சிக்குவாரோ நம்ம சன்னியாசி ஆக்குவாரோ பட்டினத்தார் பட்டுன்னு சொல்லு. ஊரும் சதமல்ல உற்றா சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டில் சதமல்ல பிள்ளை சதமல்ல உலகத்தில் யாரும் சதமல்ல. சதம் என்றால் நிரந்தரம் சதாரம். ஒரு படம் அந்த காலத்தில் இருக்காங்க அப்படின்னா நிரந்தரமானது. சதம் அல்லன்னா நிரந்தரம் அல்ல. ரொம்ப அழகான சொல் வாழ்வு சதமாம் இதென்று தேடினது போக வென்று தெருவோடு பாட வயதான கொங்கை நேரு முதலான திங்கள் மாதர் மயலோடு சிந்தை நெஞ்சாமல் வாழும் மயல் மீது வந்து தாயினைகள் தாழும் என்று மாய வினை தீர அன்பு புரிவாயே. மாய வினை தீர அன்பு புரிவாயே. சேலவள நாடகங்கள் ஆற பயம் சூழமின்றி செழிலாவு தாவ செம்பன் மணிமேடை சேரும் அமரேச தங்கள் மூவிதன வாழ்வு கந்த வீரமிகு சூறை வென்ற திரள் வீரா ஆலவிடமேவு கண்டர் ஆலவிடமேவு ஆலம் திருநீல கண்டர் தேங்காய் வளர்க்கிற தேங்காய் வளர்க்கிற திருநீல ஆலம் விடம் மேவு கண்டர். அவர் அடிக்கடி சொல்றாரு திடீர்னு சொல்றாரு நான் ஊர்ல இருக்கிறேன் பாரு அது உங்களுக்கா அவர் வந்தா நல்லா இருக்கேன் எங்களுக்கு தெரியும் நாங்க எப்ப வரணும்னு ஓவம் ஊருக்கு ஆனா சனிக்கிழமை வந்துடுவோம். நீல கண்டர் ஆழமிடமேவு கண்டர் கோலமுடன் நீங்கும் அன்று ஆடல் குடி ஈசர் தந்தை கழிவு. அவங்க அப்பா ஒருவருடைய அப்பா கலை கூற ஆனமொழியே பகர்ந்து அப்பாவுக்கு புத்தி சொன்ன சுப்பன் ஆனமொழியே பகர்ந்து சோலை மலை மேவு உகந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே. ஆதி முதலாக வந்த பெருமாளே. ஆதி முதலாக வந்த பெருமாளே. யாரும்